வாருங்கள் ஆராதிப்போம், அமைதியுடன் உறங்கச் செல்வோம். கட்டளைகளை பின்பற்றும் எங்களுக்கும் எங்களுக்கு பின்வரும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நலமருளும் தந்தையே. உம் மீது அன்பு கூர்ந்து உம் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவரே. உமக்கு அஞ்சி உம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்போருக்கு நீடிய ஆயுளை அருள்பவரே தந்தையே இறைவா. திருப்பாடல் 128:5. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக, உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. என் வாழ்நாளை நிறைவு செய்பவரே, என் அன்பு தகப்பனே, என் வாழ்நாளை நிறைவு செய்வேன் என்று சொன்ன என் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வல்லமையின் தேவன் இந்த இடத்தில் அபிஷேகமாய் ஆண்டவரே, அப்பா, திவ்ய நற்கருணையில் ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, வாக்கு மாறாத தேவனே, அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாவே. வாழ்வழிக்கும் தேவனையும் ஆராதிக்கிறோம். ஆதி மந்தமான தேவனையும் ஆராதிக்கிறோம். தாயும் தந்தையுமான தேவனையும் ஆராதிக்கிறோம். தாயை போல தேற்றுபவரையும் ஆராதிக்கிறோம். தந்தையை போல சுமப்பவரையும் ஆராதிக்கிறோம். கருத்தாய் எம்மை விசாரிக்கிறவரையும் ஆராதிக்கிறோம். கண்ணின் மணி போல என்னை காக்கிற தேவாதி தேவனை போய் ஆராதிக்கிறோம் ராஜாவே. அப்பா, ஆராதனைக்குரியோர் நீர் ஒருவரே ராஜாவே. வல்லமை தேவ நீர் ஒருவரே ராஜாவே. விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவர் நீர் ஒருவரே ராஜாவே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு கடவுளே கிடையாது ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுக்கு உயிரையும் உடலையும் கொடுத்த தேவாதி தேவனுக்கு இந்த நாளில் நாங்கள் நன்றி சொல்கிற ராஜாவே. காலை முதல் இரவு வரை ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்த ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவார், உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வார் என்று சொன்னீரப்பா. நிச்சயமாக நீர் எங்களுக்கு சியோனிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் வழங்குவீர் என்றப்பா நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. விசுவாசித்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்திறப்பா. வல்லமையின் தேவன் எங்களோடு இருந்தப்பா, எங்களுக்கு உணவும் தண்ணீரே மாண்டவரே நீர் ஆசீர்வாதத்து கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறப்பா. அப்பா, கலாத்தியர் 3:14 சொன்னது போல ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசியை இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் இவ்வாறு செய்தார் என்று சொன்னீரப்பா. அப்பா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினாலே அப்பா அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ராஜாவே. அதுபோல இந்த நாளில் கூட அப்பாவும் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளைங்க ராஜாவே. உன்னை ஆசீர்வாத உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனும் நீதானே ராஜாவே. அப்பா, எங்களை பேரை ஒவ்வொரு நாளும் நீர் பெருமைப்படுத்த ஆண்டவரே எங்களை உயர வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன்
கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன தேவன் நீதானே ராஜாவே. அப்பாவும் பாதம் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனை மாண்டவரே நிறைவாக ஆசீர்வதிங்க பா. அப்பா கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இந்த நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாண்டவரே நீ தொடுங்க ராஜாவே. கண்ணீரோடு விதைக்கிற ஒரு அக்களிப்போடு அறுவடை செய்வார் என்று சொன்னீரே அப்பா. சோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்பா இந்த நோயிற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடுங்கப்பா. உச்ச தலைந்த உள்ள கால் வரை ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் ராஜாவே. பாவத்தின் சம்பள மரணம் என்று சொன்னீரே ராஜாவே. அப்பா நாங்கள் இந்த பாவத்தில் இல்லாதபடிக்கு அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜாவே. அப்பா நோயற்றவர்கள் நோயுற்றோருக்கே மருத்துவம் தேவை என்று சொன்னீரே ராஜாவே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜாவே. மாற்ற போறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிற ராஜாவே இந்த இரவு வேளையில் ஆண்டவரே இந்த ஜபத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துப்பா. பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இருளில் தாக்கும் கொடிய கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரப்பா. நீர் தப்புவித்து எங்கள் தலைமாட்டில் அமர்ந்து ஆண்டவரே எங்களைப்பா ஒரு விசை நீர் கண்ணோக்கி கொண்டிருக்கிற கிருபைக்கா மக்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜாவை விடுகின்ற காலை பொழுதில் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் உடைய பிரசன்னத்தினால் அப்பா மூழ்கி ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜாவே. அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை விடுகின்ற நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா வளமானதாக நலமானதாக இருக்காப்பா. நீர் கிருபை செய்யுங்க ராஜாவே. நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துற உடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிற ராஜாவே. உடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிற ராஜாவே. அக்கினியின் அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்க ராஜாவே. மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துறப்பா. அப்பா இந்த இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை கொடுங்க ராஜாவே. எதை பற்றியும் கவலைப்படாத குடிக்க அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீச்சப்பா. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உறங்க செல்கிற ராஜாவே. எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க வழிநடத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.